ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. ஜிடிஎஸ் ஆன்லைனில் நான் டெக்ஸ்ட் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிடிஎஸ்ன்னு போட்டு ஆன்லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் போய் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் ஃபுல்லாக வந்து மெரிட் லிஸ்ட்டு டிவிஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்மளுக்கு எந்த ஸ்டேட்டோ அதை மாற்றி கரெக்டாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொரோனா பாஸ் வந்து 100% போட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதிலே வந்து வியூ ஆகிடும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எல்லா டிவிஷனும் வந்திருக்கு பாருங்கள், அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி உங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து பா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஃபைண்டுன்னு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வருது பாருங்கள். அது ஃபைண்டுன்னு ஆப்ஷனை போய் கொடுத்தீங்க, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னமோ அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் அந்த மாதிரி காமிக்கும், காமிக்குதுங்களா. அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது.